வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு ரிச்சஸ் கபு இசை சமையல். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. கொரோனாக்காக நான் பல வீடியோ பதிவுகளை என்னோட சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். எல்லாத்த விட இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா வந்தாலும் சரி, கருப்பு பூஞ்சை வெள்ளை பூஞ்சை எந்த நோயா இருந்தாலும் சரி, நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போகிறதுனால தான் இந்த நோய்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணுது. இந்த நோயில இருந்து நாம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்திய இயற்கையாகவே அதிகரிக்கிறதுக்கு நாம என்னென்ன பண்ணணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோல சொல்ற விஷயங்களை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வாங்க என்னென்னங்கறத நாம பாத்துடலாம். முதலாவது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திரவ உணவு, அதாவது லிக்விட் ஃபுட். என்னென்ன திரவ உணவுகள் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அதுல முதல் இடத்துல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இளநீர். இந்த இளநீர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் ப்ரெஷரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. இது ஆன்டி பாக்டீரியலாகவும் ஆன்டி வைரலாகவும் ஆக்ட் ஆகுறதுனால நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு பூஸ்ட் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, மோர். மோர் வந்துட்டு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து போராடுன்னு சொல்றாங்க. மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா, பசும் பால். இதுல நிறைய புரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஒரு மனிதனோட உடல் உறுப்புகள் ஒழுங்கா செயல்படுறதுக்கும் அவனோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுறதுக்கும் இந்த ரெண்டுமே ரொம்பவே தேவை. நான்காவது பாத்தீங்க அப்படின்னா, பழ ஜூஸ். அதாவது நாம என்ன பழ ஜூஸ் வேணாலும் குடிக்கலாம். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாம ஃப்ரூட் ஜூசஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு பழ ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது கூடவே 3 லிட்டர் தண்ணி, குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி நாம குடிக்கணும். ஏன் குடிக்கணும் அப்படின்னா, தண்ணி வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணும், அதாவது சுத்திகரிப்பு பண்ணும். உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு தண்ணி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. ஸோ இப்போ திரவ உணவுகள் பார்த்தாச்சு. அடுத்து என்னென்ன பழங்கள் சாப்பிட்டா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது என்னன்னா, ஆரஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை. கூடவே அன்னாச்சி, பப்பாளி, கொய்யா, சாத்துக்குடி. ஸோ இந்த பழங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வளர்றதுக்கு எடுத்துக்கணும். ஏன் இந்த பழங்கள் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பழங்களில் விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் டி, ஃபோலேட் ஆர் ஃபோலிக் ஆசிட், அயன். ஸோ இந்த 8 வகையான விட்டமின்ஸ் தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த பழங்களில் இந்த 8 விட்டமின்ஸுமே ப்ரெசண்டாக இருக்கு. இந்த 6 வகையான பழங்களையும் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்கள் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி சீக்கிரமாகவே அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன மூலிகைகள் நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்துட்டு இதை எடுத்துக்கோங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இந்த மூலிகையை சாப்பிடுங்க, அந்த மூலிகையை கஷாயம் வச்சு குடிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சேனல்லையே நாம 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த மூலிகைகள், ஏன் குறிப்பிட்டு இந்த மூலிகைகள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மூலிகைகள் விரைவாக உங்கள் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். என்னென்ன மூலிகைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் இடத்துல இருக்கிறது வேப்பிலை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிலை. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, தூதுவளை. நான்காவது கற்பூரவள்ளி. 5வது துளசி. 6வது முடக்கத்தான். 7வது முருங்கை. ஸோ இந்த மூலிகைகளை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது மூலயமா கொரோனாக்கு எதிரான உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடுத்து என்னென்ன காய்கறிகள் நாம் சாப்பிட்றது மூலயமா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பீட்ரூட், 2வது முட்டைக்கோஸ், 3வது குடைமிளகாய், 4 கேரட், 5 இஞ்சி, 6வது காலிஃப்ளவர், 7 மஞ்சள், 8 பூண்டு, 9 கத்திரிக்காய்.
சோ இந்த 9 வகையான காய்கறிகளையும் நாம தவறாம நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும். அது என்ன குறிப்பிட்டு இந்த 9 வகையான காய்கறிகள் நான் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படினா இதுல அதிகபடியான பீட்டா கேரோட்டின் இருக்கு. அதே மாதிரி அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான 8 வகையான எசன்ஷியல் விட்டமின்ஸுமே இந்த காய்கறிகளில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த காய்கறிகளை தவறாம உங்களோட உணவுல நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளை உங்களோட உணவுல நீங்க சேர்த்துக்கிறப்போ இயற்கையாகவே உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நான் சொன்ன பழங்கள், காய்கறிகள், திரவ உணவுகள், மூலிகைகள் இதை மட்டுமே நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ரொம்பவே போதுமானது. இது கூடவே சில விஷயங்களை நீங்க பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா, டெய்லியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு உடற்பயிற்சி செய்யறத ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யோகா, மூச்சு பயிற்சி, இது ரெண்டுமே நீங்க செய்யறது ரொம்பவே நல்லது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கம், தூக்கத்தை எக்காரணத்து கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல தூக்கம் தான் நமக்கு ஒரு மருந்தா அமையும். டெய்லி 6 மணி நேரம் கட்டாயம் நாம தூங்கணும். லேட் நைட்ல முழிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாத்திக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றப்போ இயற்கையாவே உங்க உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நீங்க கொரோனாவால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த உணவு முறை உடற்பயிற்சிகளை செய்யறப்போ சீக்கிரமா நீங்க அதுல இருந்து குணமடைஞ்சு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள், உறவினர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றும் இணைந்திருங்கள் அன்புடன்.